ஃப்ரெண்ட்ஸ் டாப் குவாலிட்டியா இருக்கு ஜீன்ஸ்லாம். இதெல்லாம் என்ன பிரைஸ் ரேஞ்ச் ப்ரோ? 350 ல இருந்து 600 குள்ள எடுத்தீங்கனா ஒரு மென்ஸ் வேருக்கு என்ன ஐட்டம் தேவையோ அது நம்ம கிட்ட இருக்கு. ஓ காட், ஷாக்கிங். சமையா இருக்கு. எலும்பு கூடு போட்டு விட்டுருக்காங்க. போட்டு போனாலே துண்டா தெரியும் போலே. லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்டியான மாதிரி போயினே இருக்கலாம். புள்ளிங்க ஷர்ட்னா இதானா? இதுதான். அது இதுல மோர் தென் 200 டிசைன்ஸ் எனி டைம் அவைலபிள். ஓ 200 டிசைன்ஸ். 200 டிசைன்ஸ். இது பியூர் ஆங்கிள் ஃபிட். இது நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதுல தான் நீங்க பாத்துருக்கீங்க. சான்சஸ் இருக்கு. சொன்ன மாதிரி இன்னொரு டாப் ஆன ஒரு நல்ல ஜீன்ஸ் காமிச்சிட்டாரு. நல்லா இருக்கு. ஆனா இதுவும் வந்து 2K கிட் ஸ்பெஷல் மாதிரி இருக்கு. 90s கிட்ஸ் எல்லாம் பிளைனா தான் நம்ம போடுவோம். ஆனா இப்ப லேட்டஸ்டா நம்ம ட்ரெண்டுக்கு வரணும்னா இந்த மாதிரி போட்டு தான் ஆகணும். போட்டு தான் ஆகணும். நிறைய எல்லாம் கிழிஞ்சி கிழிஞ்சி டிசைன் வச்சிருக்காரு. லைட்டா இருக்கு. நல்லா டேக்லாம் வச்சுட்டு நமக்கு ஒரு பீஸ் கிடைக்குமா? இதான கெவில் ஃபேப்ரிக் ஆனா சொல்ல போனா. கலர் இது போகுமா போகாதா? சில பேர் பிரிண்ட்ல ஃபேன்சி போடுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே பிராண்ட் தான். பிராண்ட் தான். பிராண்ட் தான் எல்லாம். பிராண்டட் ஷர்ட் அதே ஃபினிஷிங் தான். ஹோல்சேல்னால உங்ககிட்ட கம்மி பிரைஸ்ல கிடைக்குது. இது வந்து சொல்ல போனா இது வந்து லைக்ரா. லைக்ராவா? மெட்டீரியல் ஃபோர் வீல் லைக்ரா. ஓகே. இதான எனக்கு டேட்ல ட்ரெண்டிங்கா இருக்கு. இது சொல்ல போனா இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இதுக்கான சொல்ல போனா இதுக்கும் புள்ளிங்கன்னு சொல்லலாம். இதே ஐட்டம் பஜார்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு எனக்கும் 40 ரூபீஸ் டிஃபரெண்ட் வரும். இந்த புலி போட்டு தான் இதுல இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லி. தமிழர்களுக்கு புலி ரொம்ப பிடிக்கும்ட்டு அதை போட்டிருக்கீங்களா? மெட்டீரியல் பேரே லாஃபர் தான். இது இதுவும் புள்ளிங்க தான். புள்ளிங்க ஷர்ட் பாப் மார்லி ஸ்பெஷல். பாப் மார்லி ஸ்பெஷல். வாவ், ஸ்ட்ரெச்சபிள் அண்ட் குவாலிட்டியும் செமையா இருக்கு. திக்கா இருக்கு. திக்கா இருக்கு. இதுக்கு மேல நீங்க பிளைன் ஷர்ட் என்ன கலர் வேணாலும் போடலாம், மேட்ச் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், எந்த இடத்துல நீங்க இது போட்டாலும் அப்படியே தனியா தெரிவீங்க. அதாவது உங்க கஸ்டமர் மோஸ்ட்லி ஹோல்சேல் தான் அவர் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், பூஜா ஃபேஷன்ல வந்து அவங்களோட குடவுன் மாடியில இருக்கு. வந்து பாருங்க, ரொம்ப பெருசா இருக்கு. வாவ், ஃபுல்லா ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. சொன்னல மலை மாதிரி இவங்க கிட்ட குமிஞ்சிருக்குன்ட்டு. ஹே கைஸ், திஸ் இஸ் யூ பாய் சாம் ஜாஷுவா அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா, சென்னையில பழைய வண்ணாரப்பேட்டை சிங்கார கார்டன்ல இருக்கிற பூஜா ஃபேஷன்ஸ்னு ஹோல்சேல் கார்மெண்ட்ஸ் கடைக்கு வந்து வந்திருக்கோம். லேண்ட்மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்து மாரியம்மன் கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு ஆப்போசிட் தெரு தான் இந்த 8th லேன். இங்க வந்து பூஜா ஃபேஷன்ஸ் அப்படின்ட்டு ஹோல்சேல் கார்மெண்ட்ஸ் ஷர்ட்டு பேண்ட்லாம் வந்து ஹோல்சேலில் சேல் பண்ணுற ஒரு கடைக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உள்ள நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம லைனப்பில். ஸோ இப்போ வந்து ஒரு ஹோல்சேல் கார்மெண்ட்ஸ் கடை, இது வந்து ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கிற நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே போய் என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் என்னென்ன சீப்பான ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஷாப்ஸ் வச்சுருக்கிறவங்க மட்டும் இல்லை, நார்மலாக நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து என்னெல்லாம் அவங்க பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரைஸ்ன்றதை வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ரீட்டைல் ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா இந்த ஷாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தீபாவளி சீசன் வந்துருச்சு. மென்ஸ் வேர் ஹோல்சேல் கலெக்ஷன் எல்லாருமே உங்கள் ஷாப்புக்கு வாங்கி நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பூஜா ஃபேஷனில் வந்து ஃபுல்லாகவே ஒரு நல்ல டிசைன்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து இதை வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காட்டலான்னு நான் வந்து வந்திருக்கேன். ஸோ என் கூட வந்தீங்கன்னா இதை மாதிரி நான் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் வந்து காட்டுவேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூஜா ஃபேஷன்ஸ் ஷாப்புக்குள்ளே வந்திருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ்க்காக தான். ஜீன்ஸ் பேண்ட், காட்டன் பேண்ட் எல்லாமே இருக்குது. இவங்ககிட்ட வந்து 160 400 வரைக்கும் ஷர்ட்ஸ் இருக்குது, 250 700 வரைக்கும் பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பூஜா ஃபேஷன்ஸோடைய ஓனர் ப்ரோட்டை வந்து பேசலாம். அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபேப்ரிக்கு மெட்டீரியல்ஸு மற்றதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பல்காக வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து எல்லாமே வந்து பேக் பண்ணி வெவ்வேறு ஊர்களுக்கு வெவ்வேறு ஷாப்ஸுக்கு வந்து இவங்க ஹோல்சேலில் இவங்க தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ கஸ்டமர்ஸ் கூட வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு, செக்குடு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸு, நமக்கு போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் தனியாக தர மாட்டாங்களே ஃப்ரெண்ட்ஸ். பூஜா ஃபேஷன்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ ப்ரோ தான், உங்கள் நேம் ப்ரோ? ராகுல் அண்ணா. ஸோ ராகுல் ப்ரோ தான் வந்து இந்த ஷாப்புக்கு வந்து ஓனரு. ஸோ அவர்கிட்ட வந்து பேசலாம். சொல்லுங்கள் ப்ரோ, எத்தனை வருஷமாக இந்த ஷாப் வச்சுருக்கீங்க? 23 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. என்னோட அப்பா ஸ்டார்ட் பண்ணார், இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணிக்கணும் இருக்கேன். ஓகே, எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்க? கரெக்டானா ஓல்டு வாஷர்மேன் பேட், சிங்காரா கார்டன் வந்து 8th லைன். சொல்ல போனால் நியரஸ்ட் சொல்ல போனால் வந்து முத்துமாரியம்மன் கோயில் தான். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ பூஜா ஃபேஷன்ஸ் ஹோல்சேல் கார்மெண்ட்ஸ். Only wholesale garments. Okay. So, நீங்க only wholesales தானே பண்றீங்க? ஆமா, only wholesales தானா? Okay. ஒரு பேக்ல வந்து என்ன மாதிரி குடுக்குறீங்க நீங்க? அண்ணா, ஒரு பேக்ல சொல்ல போனானா ML XL. Okay. சொல்ல போனா இந்த மாதிரி தான் ஒரு பாக்கெட்டே வரும் உங்களுக்கு. Okay. இதே பாக்கெட்ல உங்களுக்கு வந்து 4 கலர்ஸ் வரும். அப்பனா 12 பீஸ் வரும் அண்ணா. சேம் இதுலயே. Okay. மூணு சைஸும் வரும். மூணு சைஸ் சொல்ல போனா 12 பீஸ் அண்ணா. அதனால தான் நம்ம ரீடெயில நம்ம வந்து ப்ரொவைட் பண்றது இல்ல. Okay. ஒரு பீஸ் நீங்க எடுத்தாலும் அது வந்து பாக்கெட்டே வேஸ்ட் ஆயிடும். அப்பனா 12 பீஸ்மே அப்படியே வேஸ்ட் ஆயிடும் சொல்ல போனா. Okay. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ரீடெயிலுக்காக கால் அடிக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி எம்ல 5 பீஸ் வேணும், எல்ல 5 பீஸ் வேணும், அந்த மாதிரி சுத்தமா வராது. சில பேர் எதுக்காக கால் பண்றாங்க, எனக்கு என்னோட வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்காக குடும்பத்தோட வரணும், அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் இல்ல. ஷாப்ஸ் ஒன்லி, ஒன்லி ஷாப்ஸ்க்காக தான் அவைலபிள். ஓகே, என்னென்ன டிசைன்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கு? இன்னைக்கு டேட்ல, கரண்ட் டேட்ல என்ன அப் டு டேட் இருக்கோ அது எல்லாமே என்கிட்ட இருக்கு. எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன், எல்லாமே லேட்டஸ்ட். போனா என்கிட்ட வந்துதான் பஜார்லயே போகணும் மாதிரி. நான் இப்ப உங்களுக்கு வந்து வெரைட்டி காமிக்கும் போது நீங்களே பாருங்க சும்மா அது. ஓகே, நீங்க என்னென்னலாம் இப்ப வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஷர்ட் பேண்ட் தானா இப்போதைக்கு? அதனால இப்ப எல்லாமே ஃபெஸ்டிவலா இருக்கு. திவாலி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரேடியா கிறிஸ்துமஸ், நியூ இயர், அப்புறமா பொங்கல் அப்படியே போயினே இருக்கு. எல்லாரும் ஷர்ட் பேண்ட் தான் எடுப்பாங்க. எல்லாரும் ஷர்ட் பேண்ட் தான் எடுப்பாங்க இப்போதைக்கு. ஓகே, சோ இது நீங்க எங்கெங்கெல்லாம் வந்து இத டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ல போனா நம்ம இந்தியால எங்க வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணலாம். ஓகே, சரியா? இப்போதைக்கு சொல்ல போனா எக்ஸ்போர்ட் மட்டும் தான் க்ளோஸ்ல இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் அதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போதைக்கு அது க்ளோஸ்ல இருக்கு. நீங்க இந்தியால நீங்க எங்க உட்கார்ந்து நின்றாலும் அங்க நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்ல போனா திவாலி வரைக்கும் சுத்தமா யாருக்குமே அந்த வாட்ஸ்அப்பே அனுப்புறது இல்ல. ஏதாச்சும் யாருக்காச்சும் பை சான்ஸ் தேவைன்னா என்கிட்ட போன் பண்ணுங்க, நான் ஃபுல்லா நான் டீடைல்ஸ் சொல்றேன் உங்களுக்கு ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இங்கேயே வந்து இப்போ அண்ணனுக்கே தெரியும், ஃபுல்லா வந்து ரஷ்ஷா இருந்துச்சு. அதனால தான் நீங்க எது வந்தாலும் எங்கிட்ட டைரக்டா தானே கால் பண்ணுங்க, நான் தானே அனுப்புறேன். நான் கால் பண்ணி உங்க பேசினா நான் வந்து எல்லாருமே நான் வந்து கிளியாரிட்டி தானே கொடுக்குறேன் உங்களுக்கு. டைரக்ட் வாக் இன் பண்ணிடலாம். மோஸ்ட்லி டைரக்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்போ ஒரு துணியை வந்து ஃபில் பண்ணி அவங்க எடுத்தா ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சதை பார்த்து அவங்க எடுத்துட்டு போய்க்கலாம். பொறுமையா பாருங்க, பொறுமையா பார்த்து பொறுமையா எடுக்கலாம். சொல்ல போனா மினிமம் வந்து எவ்வளவு பீஸ்ல இருந்து உங்ககிட்ட எடுக்கலாம்? மினிமம் சொல்ல போனா ஒரு நீங்க இப்ப என்கிட்ட ஆன்லைன்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மினிமம் சொல்ல போனா 80 பீஸ் அண்ணா. ஓகே, 80 பீஸுக்கு நான் கேரண்டி வாங்குறோம், பார்சல் எங்கேயுமே மிஸ் ஆகாது. அதுக்கு பை சான்ஸ் அது மிஸ் ஆயிடுச்சுனாலும் அதுக்கு நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரைசஸ் எல்லாம் உங்ககிட்ட என்ன ஸ்டார்டிங் ரேஞ்சில இருந்து நீங்க ஷர்ட்ஸ் பேண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க? அண்ணா ஷர்ட் சொல்ல போனா மெயின் ரேட் சொல்ல போனா எங்களுக்கு 220-260 அண்ணா. இதுல சொல்ல போனா நம்ம எல்லா ஐட்டமும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம் ஒரு கடைக்கானது. ஓகே, பை சான்ஸ் இன்னும் கம்மியா கேக்குறாங்கன்னா 165-160 400 இருக்கு ஷர்ட் இருக்கு என்கிட்ட. ஓகே, பேண்ட் கூட அதே மாதிரி தானா. மெயின் ரேட் சொல்ல போனா எங்களுக்கு 300-600. கம்மியா ரேஞ்ச் தானா உங்களுக்கு 200 இருந்து என்கிட்ட வந்து 700 வரைக்கும் என்கிட்ட பேண்ட் இருக்கு. ஓகே, அவைலபிள். ஓகே, இது வந்து நிறைய பேர் புதுசா வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. ஆமா, அவங்களுக்குலாம் வந்து நீங்க ஹெல்ப் பண்ற வகையில என்ன பண்றீங்க? இத்தனையோ பேர் நம்ம போன வீடியோல போட்டிருந்தேன், புதுசா என்னோட ஷாப்புக்கு வந்து ரொம்பவே பர்சேசிங் பண்ணாங்க. அவங்களே சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதே தான் சொன்னதுதான், என் கடைக்கு வாங்க, பீஸ் பாருங்க, பிடிச்சா எடுங்க. அடுத்த கடையில நீங்க போய் ரேட் கூட போய் நீங்க கேட்டுன்னு கூட தானே வாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்கிட்ட. அவங்க வெளியில போய் கேட்டு என்கிட்ட வந்து திரும்பி எடுக்கிறாங்க. புதுசு புதுசா வந்துட்டே இருக்கும்.
புது புது மாடல் உங்ககிட்ட எப்பயுமே வருமா? எவ்ரிடே புது புது கலெக்ஷன்ஸ் வந்து இங்க எப்பயுமே கிடைச்சிட்டே இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்டியான போயின்னு இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன மாடல் இருக்கு? இதுலயே சேம் இதானா? இது இது சொல்ல போனா இது கொஞ்சோண்டு ஃபங்கி பிரிண்ட் அண்ணா. ஓகே, ஃபங்கி பிரிண்ட். இது காட்டன்ல இது கொஞ்சோண்டு ஃபங்கி பிரிண்ட். எல்லாமே ஒன்லி பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் தான் இதுல வரும். கலர் இது போகுமா போகாதா? கலர் அண்ணா இது சொல்ல போனா போகாத அண்ணா. ஃபர்ஸ்ட் வாஷ்ல கொஞ்சமா போகும் அப்படின்னு இல்ல, ஃபர்ஸ்ட் வாஷ்ல ஃபுல்லா இறங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா அந்த மாதிரி நாங்க வந்து ரிட்டர்ன் தானே ரிட்டர்ன் கூட வாங்கிப்போம். வாங்கிப்பீங்க. ஃபர்ஸ்ட் வாஷ்ல ஃபுல்லா இல்ல போகுது, ஏன்னா எல்லாமே வந்து வாஷிங் ஐட்டம் தான். இது வந்து டபுள் பாக்கெட். இது டபுள் பாக்கெட்ல கொஞ்சம் லேட்டஸ்டா இருக்கு. ஃபேன்சி ஃபேன்சியா இருக்கு. கொஞ்சோண்டு இது ஃபேன்சி. இதா இப்ப ட்ரெண்டிங். ஓகே, டபுள் பாக்கெட் ஷர்ட் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எத்தனை மாடல் இருக்கு உங்ககிட்ட? இதுலயே அண்ணா இது ஒன்னு இருக்கு அண்ணா. இதுக்கு அப்புறமா பார்க்க போனீங்கன்னா இதுவும் ஒன்னு இருக்கு அண்ணா. சேம் தான் இது. சில பேர் பிளைன், சில பேர் பிரிண்ட்ல ஃபேன்சி போடுவாங்க இந்த மாதிரி. சில பேர் இந்த மாதிரி வந்து பிளைன் போடுவாங்க. ஓகே, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க எடுத்துக்கலாம். அதுல எல்லாம் ஒரு இஷ்யூவும் இல்லை. இதுலயே இன்னும் பிளைன் தானே, பிளைன் கூட நம்ம கிட்ட இருக்கு. ஒண்ணுமே பண்ணாம டபுள் பாக்கெட்ல. சோ எல்லாமே வந்து ஒரு பிராண்டட் ஷர்ட்ஸ் மாதிரி தெரியுது. எல்லாமே பிராண்ட் தான். பிராண்ட் தான். பிராண்ட் தான் எல்லாம். பிராண்டட் ஷர்ட் அதே ஃபினிஷிங் தான். ஓகே, ஹோல்சேல்ன்றதுனால உங்ககிட்ட கமி பிரைஸ்ல கிடைக்குது. ஆமா கண்டிப்பா அண்ணா. இது வெல்வெட் சொல்ல போனா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து டிசைன் பார்க்க. இது என்ன காட்டனா? காட்டன். இது பியூர் காட்டன்ல. இது மேலானா இது வெல்வெட் அண்ணா. ஓகே, வெல்வெட். என்ன மெட்டீரியல்? இந்த மெட்டீரியல் சொல்ல போனா இது காட்டன்ல, இது மேல வெல்வெட். இந்த இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வெல்வெட் தான். இதுவும் சொல்ல போனீங்கன்னா இப்போ திவாலி வருது, நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுது அண்ணா. இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் பார்ட்டி வேர் ஐட்டம் தான். அவ்வளோ சொல்ல போனா பார்ட்டி வேர்ஸ் வேற என்ன இருக்கு உங்ககிட்ட? நிறைய கலெக்ஷன் அப்படியே அடுக்கி வச்சிருக்கீங்க, ஆனால் இங்கே டிஸ்பிளேல கம்மியாக காட்டுறீங்க. டிஸ்பிளேல சொல்ல போனான்னா எல்லாமே உங்களுக்கும் காமிக்க முடியாது. வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். அப்புறமா நான் வந்து குறிப்பிட்ட டிசைன்ஸ் தான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஃபாஸ்ட் மூவிங் வந்து காட்டி, எது ஃபாஸ்ட்டோ அது மட்டும் தான் காமிக்கிறேன். மீது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு டேரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஓகே. அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாமே நான் வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நான் பண்ணித்தரேன். செக்கடெலாம் இருக்கா உங்கள்கிட்ட? நிறையவே இருக்கு அண்ணா. செக்கடு கூட காமிக்கலாம். ஹோல்சேல் கார்மெண்ட் லைனப்ல அடுத்த கலெக்ஷன்ஸ் டிஃபரெண்டா பார்க்க போறோம். இதெல்லாம் என்ன செக்ஸ் அண்ணா? ஓகே, செக்ஸ்ல இதுல ஒன்லி லைட் கலர் தானா? சொல்ல போனா பிராண்ட்ல என்ன ஃபினிஷிங் தராங்களோ நானும் அதே ஃபினிஷிங் தானே உங்களுக்கு நான் தரேன். ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்கு. ஃபினிஷிங் தானோட நீங்க பார்க்கலாம். நல்ல ஒரு பிராண்டட் குவாலிட்டிலேயே இருக்கு. இதுக்கெல்லாம் சொல்ல போனீங்கன்னா ஃபுல் கேரண்டி இருக்கு. பீஸுக்கு ஒண்ணுமே ஆகாது. அவ்வளவு நான் வந்து நான் கேரண்டி தரேன் உங்களுக்கு. ஓகே, இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கலெக்ஷன் அதுலயே இது ஒன்லி டார்க் கலெக்ஷன்ஸ் தானா? செக்கடுல டார்க். ஆமா, நல்லா இருக்கு ஷர்ட். நல்லா ட்ரெண்டியா இருக்கு. இதுல கூட எடுத்தீங்கன்னா ஒரு 45 கலர்ஸ் இருக்கு என்கிட்ட. 45 கலர்ஸ் இருக்கா? ஓகே, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. இப்ப இது சிங்கிள் லைன் சொல்லுவாங்க சில பேர். சில பேர் இது ரவுடி செக்ஸ் கூட சொல்லுவாங்க. ஃபேமஸ் ரவுடி செக்கா? ஃபேமஸ் சொல்ல போனா ஓகே, ரவுடி செக் ஷர்ட் இது. இதுலயே சொல்ல போனீங்கன்னா என்கிட்ட 4-5 டிசைன்ஸ் எனி டைம் எங்கிட்ட மாறிக்கினே இருக்கும். இதுலயும் 5 டிசைன்ஸ் இருக்கு. இதுல 5 டிசைன்ஸ் இருக்கு. 5 டிசைன்ஸ்க்குள்ளேயும் 20 கலர்ஸ் இருக்கு. गाइस பாருங்க, ரவுடி செக்லயே வந்து இவ்வளவு டிசைன்ஸ் வச்சிருக்காரு. நிறைய கலர்ஸ் வேற இருக்கு. இது என்ன பேரு? ட்ரெண்டிங்கா போயினே இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. இது வந்து சொல்ல போனா இது வந்து லைக்ரா. லைக்ராவா? மெட்டீரியல் 4 வே லைக்ரா. ஓகே, சொல்ல போனா இதுதான் எனக்கு டேட்ல ட்ரெண்டிங்கா இருக்கு. இது சொல்ல போனா இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இதுக்கான சொல்ல போனா இதுக்கும் புள்ளங்கன்னு சொல்லலாம். புள்ளங்கோ? ஆனா டீசன்ட்டா இருக்கு கொஞ்சம். இது ரொம்ப டீசன்ட்டா இருக்கு. இதுக்கு பேர் தான் புள்ளங்கோ. லேட்டஸ்டா இருக்கு. லேட்டஸ்டா இருக்கு. இதே ஐட்டம் பஜார்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு எனக்கும் 40 rupees டிஃபரெண்ட் வருது அண்ணா. ஓகே, இது வந்து என்னோட மேனுஃபேக்சரிங் சொல்ல போனா அதனால என்கிட்ட இது 40 rupees கம்மியா இருக்கு. இது ஒரு டிஃபரெண்டா இருக்கு. புலி போட்டோ எல்லாம் போட்டுருக்கு. இது சொல்ல போனா ஒரு வந்து எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, அதுக்காக வந்து இது வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகே அண்ணா, ஆக்சுவலி பாக்க போனா இதான் இருக்கிறதுல இதுல காஸ்ட்லியானது. இந்த வந்து இந்த புலி போட்டோ தான் இதுல இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியானது. ஓகே, இதுக்கு மட்டுமே எனக்கு 50 rupees ஆயிருக்கு. தமிழர்களுக்கு புலி ரொம்ப பிடிக்கும், அதை போட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சொல்ல போனா நாங்க தான் ஒரு ப்ரொவைட் பண்ணும். அப்படின்னா டெய்லி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா காமிக்கணும் கஸ்டமர்ஸ், அப்பதான் அவங்க வருவாங்க. வேஸ்ட் அதுக்காக தான். இந்த புலி டிசைன்லாம் அப்படியே ஃபுல்லா ஷர்ட் ஃபுல்லா வர மாதிரி போடலாம்ல நீங்க? ஒரு பிரிண்டட்ல, பிரிண்டட்ல போடலாம்ல? பிரிண்டட்லனா அதெல்லாம் வந்து கூட அதெல்லாம் போயிடுச்சு. ஓ, அத நான் ஃபர்ஸ்ட் என்ன புலி தோல் மாதிரி எல்லாம் ஷர்ட் இருக்கு அவங்க கிட்ட? அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு அண்ணா. அதெல்லாம் கரண்ட் டேட்ல என்ன ட்ரெண்டோ அதான் நம்ம கிட்ட அவேலபிள். சொல்ல போனா அதுவும் நான் உங்களுக்கு انا காமிக்கிறேன். இருங்க, இது ஒன்னு பாருங்க அண்ணா. இது வந்து லாஃபர்ல, இது பிரிண்ட். லாஃபர்ல ஒரு பிரிண்ட். இது என்ன மெட்டீரியல்? சொல்ல போனா அத மெட்டீரியல் பேரே லாஃபர் தான். இது லாஃபர் தான். இதுல சொல்ல போனா இதுல ஒன்னு இதுலயே பிரிண்ட் எல்லாமே டீசன்ட்டா தான வரும். ரொம்ப வந்து கச்சா மூச்சானல வராது. ஒன்லி பிராண்ட் ஃபினிஷிங். சூப்பர். இது 4 வீல் லைக்ரா. புள்ளங்கோ ஃபேமஸ் இருக்கிறதுல இதான் ஃபேமஸ். ரொம்ப புள்ளங்க ஃபேமஸ். பாப் மார்லி ஃபேன்ஸுக்குலாம் தெரியும் இது. இதுவும் புள்ளிங்க தான். புள்ளிங்க ஷர்ட் பாப் மார்லி ஸ்பெஷல். பாப் மார்லி ஸ்பெஷல். இதுலேயே சொல்ல போனால் 35 பிரிண்ட் இருக்கு என்கிட்ட. அதோட இல்லாமல் பார்க்க போனீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் 4-way லைக்ரான். இது இது கொஞ்சம் நான் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது என்ன ப்ரோ ஒரிஜினல் 4-way லைக்ரானா என்ன? நம்ம புதுசாக யாராவது இப்போ எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மெட்டீரியல்லாம் எதுவுமே தெரியாது. 4-way சொல்ல போனால் இப்படி இழுக்கிறதும் எல்லா வேவும் இழுக்கலாம். அதான் 4-way. எல்லா வேவும் இழுக்கலாம். அதுக்கு பேர் தான் 4-way. இது சொல்ல போனால் இது ஒரிஜினல் இருக்கிறதுலையே என்கிட்ட. ஓகே, இது ஒன்று.
ஸ்லீப்பர் எல்லாம் நல்லா எலாஸ்டிக்கா இருக்கும். ஆமா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு ஆள் போட்டாருன்னா இந்த பிளைன் ஷர்ட் இருக்கு. ஓ பிளைன் ஷர்ட் தான் டீசென்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றீங்க? சில நம்ம நண்பர்கள் கூட நமக்கு சொன்னீங்க, ப்ரோ நீங்க பிளைன் ஷர்ட் போடுங்க நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு. அது நார்மலாவே எல்லாருக்குமே சூட் ஆகும் இல்லையா? பிளைன் ஷர்ட் சொல்ல போனா யார் வேணாலும் எடுப்பாங்க. கம்பல்சரி சில பேர் வந்து பிரிண்டட் பிடிக்காது, சில பேருக்கு செக்டு பிடிக்காது. குழப்பமா இருக்கும் போது லாஸ்ட்ல பிளைன் தான் நம்மளுக்கு. ஆமா அது நல்லா லுக்காவும் இருக்கும் டீசென்டாவும் இருக்கும். பிளைன்ல சொல்ல போனீங்கன்னா என்கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு உங்ககிட்ட? சொல்ல போனா ஒரு 25-30 வெரைட்டி இருக்கு. அதுக்குள்ளே வந்து 25-30 கலர்ஸ் இருக்கு. இது ஒரு பேட்டர்ன் பிளைன்ல. நான் வந்து சும்மா நான் ரெடி பண்ணிருக்கேன். நீங்களே ரெடி பண்ணிருக்கீங்க, சூப்பர். இது ஒண்ணா ரெஸ்பான்ஸ் ஆனா நல்லா இருக்கு. ஓ இன்னோவேட்டிவா அதை பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு. நல்ல ஒரு ரெண்டு மூணு கலர்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே இது ஒன்னு பாருங்கன்னா இது ஒரு லாஃபர்ல கொஞ்சம் கம்மி ரேஞ்ச் பிரிண்ட். இது ஓகே இது கொஞ்சம் கம்மி. என்ன பிரிண்ட் இது, நேம் என்ன? இது ஒன்னா சேம் தான், ஃபேன்சி பிரிண்ட் தான். இது எல்லாமே இதுலயே 35-40 கலர்ஸ் இருக்கு. 35-40 பிரிண்ட் இருக்கு என்கிட்ட. ஓகே இதுல எனி டைம் ஸ்டாக் அவேலபிள் ஆனா சூப்பர். இது எல்லாமே வந்து நல்லா லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கா இருக்கும். நம்ம எந்த ஊர்ல போய் போட்டாலும் இந்தியால எல்லா கார்னர்லயும் என்கிட்ட போனதா இருக்கு. இன்னைக்கு டேட்ல என்கிட்ட போய் இருக்கு. எல்லா இடத்துலயும் இதை யூஸ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துல நீங்க இது போட்டாலும் அப்படியே தனியா தெரிவீங்க. அதாவது உங்க கஸ்டமர் மோஸ்ட்லி ஹோல்சேல் தான் அவர் பண்றாரு. உங்க கஸ்டமர் தனியா தெரிவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வாங்கி போட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். மோஸ்ட்லி வந்து மென் ஷோர் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இங்க வந்து நல்லா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். என் கடைக்கு வந்தாங்கன்னா ஆமா நம்மளும் வாங்கி ஒரு ஷர்ட் போட்டுக்கலாம், நம்ம கஸ்டமருக்கும் வித்துக்கலாம். அதுவும் கரெக்ட். ஷர்ட் வந்து ஏகப்பட்டது மழை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. எல்லாமே நம்ம இதுல ஒரு வீடியோல பார்க்க முடியாது. வேணும்னா அவர் நம்பர் கீழே கொடுக்குறேன், அவருக்கு நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்களாமா? தாராளமா. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல என்கிட்ட மெசேஜ், அதான் நான் சொன்ன மாதிரி தானா, திவாலி வரைக்கும் போட்டோஸே கேட்காதீங்க. போட்டோஸ் கேட்காதீங்க. ஏன்னா நீங்க எங்க இருந்து வேணாலும் இருங்க, சேலம் சொல்ல போனா திருப்பூர் ஈரோடு எங்க இருந்தாலும் காலே கால் பண்ணுங்க, அது தப்பு இல்ல. ஆனா போட்டோஸ் கேட்காதீங்க திவாலி வரைக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்ப நான் இவ்வளவு பிஸியா இருந்தேன். செம பிஸி. ஆமா அதனால போட்டோஸ் யாருக்குமே ப்ரொவைடே பண்ண முடியாது. ப்ரோ ரொம்ப பிஸியா இருக்காரு, கால் பண்ணி கேளுங்க, டைரக்டா வந்துருங்க, அட்ரஸ் கொடுத்துருவாரு. டைரக்டா வந்தீங்கன்னா இதுல பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? நீங்க பொறுமையா பார்த்து பொறுமையா எடுக்கலாம் கண்டிப்பா. சோ தீபாவளி வந்து களை கட்டுது இந்த வாட்டி. கைஸ் இவ்வளவு நேரம் நம்ம ஷர்ட்ஸ் பார்த்தோம், முதல் தடவை பேண்ட் வந்து பார்க்க போறோம். பேண்ட்டுமே வந்து இவர்கிட்ட நிறைய என்கிட்ட டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மோஸ்ட்லி நான் கடையில் போய் பார்த்த வரைக்கும் பேண்ட்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கலர் தான் லைட்டாக மாறி மாறி இருக்கும், அது கூட பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் ப்ரோ வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்கேன்ருக்காரு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஜீன்ஸ் பார்க்குறீங்களா, காட்டன் பார்க்குறீங்களா? ஜீன்ஸ் காட்டுங்க. ஜீன்ஸ் காமிக்கலாம். நம்ம வந்து ஜீன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஜீன்ஸில் எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஐட்டம் ஒன்று காமிக்கிறேன், நீங்கள் பாருங்க. ஓகே இதுனா இது பியூர் ஆங்கிள் ஃபிட். ஓ ஆங்கிள் ஃபிட் சொல்ல போனால் வந்து இப்போ இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு. ட்ரெண்டிங் ஜீன்ஸ் இது. நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதுல தான் நீங்க பாத்துட்டு இருக்க சான்சஸ் இருக்கு. நிறைய இன்ஸ்டாகிராம்ல தான் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. 2K கிட்ஸ்க்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் இருக்கிறதுல இந்த இது கொஞ்சம் நான் ரேஞ்ச் கூட, ஆனா இதானே இருக்கிறதுல எல்லாருமே நான் லைக் பண்றேன். ஓகே ரேஞ்ச் கூடயா? என்ன பிரைஸ் ரேஞ்ச்? நான் ஒரு ஆவரேஜ் சொல்ல போனா ஒரு 600 to 650 வைங்க. அந்த மாதிரி ரேஞ்ச், அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் இது. இவர் சொல்லிட்டு இருக்கிறது ஹோல்சேல் பிரைஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் தெரிஞ்சுக்குங்க. அதான் ஏன்னா அப்புறம் வந்து கடையில வந்து கூட இருக்கும். இது கடையில ரொம்ப கூட இருக்கும். இவர் வந்து ஹோல்சேல். செகண்ட் இதுலயே பாருங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் ஆங்கிள். இருக்கு நல்லா டேக்லாம் வச்சு. இப்போதான் இதை நான் முதல் தடவை பார்க்குறேன், இந்த மாதிரி தச்சிலாம் டேக் போட்டு இது மாதிரி இருக்கிறது. எல்லாம் ஷர்ட்டில் தான் போட்டிருக்கோம், இவர் வந்து இப்போ இதிலே வச்சிருக்காரு. நமக்கு ஒரு பீஸ் கிடைக்குமா? நான் ரொம்ப கஷ்டம், நான் ஒன்லி ஹோல்சேல் தான், ரீட்டைல் பண்ணுறதே இல்லை. நான் வீடியோலேயே சொல்லியாச்சு, இங்கேயும் சொல்லியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே தரமாட்டாங்க, உங்களுக்கும் தரமாட்டாங்க. ஹோல்சேல் வேணால் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று அண்ணா ஒரு பிராண்ட் ஃபினிஷிங் அண்ணா, இதெல்லாம் சொல்ல போனால் பிராண்ட் ஃபினிஷிங் அண்ணா. செம்ம ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே வந்து டாப் குவாலிட்டியாக இருக்குது ஜீன்ஸ்லாம். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் ப்ரோ? நான் ஒரு ஆவரேஜ் சொல்ல போனால் ஒரு 5 to 650 வைங்க. அதான் சொன்ன மாதிரியே உதாரணம் 350 லிருந்து 600
காமிக்கிறேன், நீங்களே பாருங்க ஜஸ்ட். ஓ காட், ஷாக்கிங், செமையா இருக்கு. எலும்பு கூடு போட்டு விட்டுருக்காங்க, போட்டு போனாலே துண்டா தெரியும் போலயே. துண்டா, அதோட எல்லாம் பாருங்க, இது நீ கட். சோ நீ கட் மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நீ கட் நீ கட்னு சொல்லிட்டு 2 இயர் என்கிட்ட நல்லதா போயின்னு இருக்கு. இப்போ என்னன்னா ஒரு லேட்டஸ்டா போட்டாச்சு. ஓகே, அப்ப இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவா பண்ணலாம். இப்போ எப்படி இப்படி யோசிக்கிறீங்க நீங்க? until then, it's Sam Joshua signing off. Stay happy. Bye.